வந்து துறைப்படி தொடங்கிறதுக்கு ஒரு 3 நிமிடங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி சிலது வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த கூட்டம் ராஜேஷ்குமார் தொடர்ந்து 50 ஆண்டுகளா எழுதத்துக்காக நடக்கக்கூடிய பாராட்டு விழா. இந்த விழாவை நானும் எனது நண்பர் சிவகிருஷ்ணாவுமா சேர்ந்து நடத்துறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் இந்த விழாவை நடத்தணும் அந்த கேள்வி வந்து எல்லோருக்குள்ளையுமே இருக்கு. ஆரம்பத்தில் யார்கிட்டையுமே நாங்கள் வந்து ஏன் நடத்துகிறோங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ நாங்கள் சொல்லிதான் ஆகணும், அதுதான் முறை. ஆனால் அதுக்கும் முன்னாடி பேச்சாளர்களாக சிலரை நாங்கள் தான் தேர்வு செய்து ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அழைச்சிருக்கோம். அதுக்கான காரணத்தை முதல்ல வந்து சொல்லிடுறேன். நானும் சிவகிருஷ்ணாவும் நினைவு தெரிஞ்ச நாளையே பத்திரிகை ஆளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் விகடனில் தொட்டால் தொடரும் ஆரம்பிக்குது. அது வந்து எவர் கிரீன் பிகேபியோட சக்சஸ்ஃபுல் தொடர். அந்த தொடரோட முதல் சாப்டரு பத்திரிகை ஆஃபீஸில் ஆரம்பிக்கும். அது வந்து அந்த காதல் தொடருங்கிறத தாண்டி அந்த பத்திரிகை ஆஃபீஸு உதவி ஆசிரியர் கேரக்டருங்கிறது ரெண்டு பேருமே ரொம்பவே ஈர்த்தது. ஏன்னா ரெண்டு பேருமே அப்போ வந்து ஸ்கூல் மாணவர்கள். அதனால் பிகேபி சாரை கூப்பிடணும்னு நினச்சி ஆர்வத்தோடு கூப்பிட்டோம். அடுத்து சுபா. சுபாவை எழுத்தாளரா எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கும். அதை தாண்டி சுபாவை நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தது கல்கியில் ஜெயம் மன்மதன்கிற பேரில் சினிமா விமர்சனம் செய்தாங்க. ஒரு பெரிய இயக்குனர் இன்னைக்கும் முகநூலில் எல்லாருமே அவரை மாதிரி பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இயக்குனர். அவர் தன்னுடைய வாழ்க்கையோட பிற்பகுதியில் ஒரு படம் வந்து செய்தார். ரொம்ப சுமாரான படம், கமர்ஷியலாக ஓடாத படம், யாருக்குமே தெரியாம போன படம். அந்த படத்தை பற்றி சுபா வந்து கல்கியில் விமர்சனம் செஞ்சப்ப அந்த விமர்சனத்தோட முதல் வரி வீணையின் தந்தியில் துணியை காய
போட்டிருக்கிறார்கள். அந்த டைம் வந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எங்களை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கு. அதனால சுபாவை வந்து கூப்பணும்னு நினைச்சோம். அடுத்து தேவி பாலா. எல்லோருக்கும் தேவி பாலாக இன்னைக்கு வந்து குடும்ப கதையும் அண்ணனா தெரியும். ஆனா அவருடைய ஆரம்பம் வந்து கிரைம் நாவல்கள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவருக்காகவே வந்து நாவலும் வந்தது. ஆனா கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அவர் வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அடிசாரம் ஆமியா அவதாரம் எடுத்தார். அவரை வந்து இந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடணும்னு நாங்கள் முடிவே செய்தோம். ஏன்னா நாம என்னவா ஆகணுங்கிறத வாழ்க்கை தீர்மானிக்குது. அப்படி தீர்மானிக்கும் போது சரியான நேரத்துல அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு போகணுங்கிற மிகப்பெரிய பாடத்தை சொல்லி தந்த கரெக்டா குமுதத்துல அடிசார் மாமி இரண்டாம் பாகம் வரும்போது இந்த கூட்டம் நடக்குது. சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அண்ணன் இந்திராஸ் சவுந்தரராஜன் தொடர் கதை வாசகர்களுக்கு கோட்டை புறத்து வீடு 5 வழி 3 வாசல்னு 2 தொடர்கள் ஒரு மாபெரும் புது ஜேனர தமிழ் சூழலுக்கு வந்து திறந்து காட்டி அந்த பொக்கிஷத்தை இன்னி வரைக்கும் காண்பிச்சுக்கிட்டு இருக்கிற இந்திரா சவுந்தரராஜனும் கண்டிப்பா கூப்பிடணும்னு நினைச்சோம், வந்துட்டார். அடுத்து பத்திரிக்கைனா அது அண்ணன் நக்கீரன் கோபால். எந்த பின்னணியும் பின்குலமும் பொருளாதார வசதியும் இல்லாம போனாலும் பத்திரிக்கை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு தமிழ் சூழலுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்கிற அண்ணன் கோபால் வந்து வந்தே ஆகணும்னு கேட்டோம், சம்மதிச்சு வந்தார். அடுத்து ராகவன், எல்லாருக்குமே அவரை வந்து நான்ஃபிக்ஷன் நாவல் ஆசிரியராகவும் தெரியும். ஆனா அவரை வந்து எனக்கும் யுவகிருஷ்ணாக்கும் அவுரங்கசீபாவும் தும்புடுவாகவும் மே அவர் இருந்தப்பவே தெரியும். அவர் வந்து கல்கியில தனக்கு கிடைச்ச ஸ்பேஸ்ல சதிராட்டம் ஆடின பத்திரிகையாளர். அவர் விருப்பத்தோட கூப்பிட்டோம், சம்மதிச்சாரு, வந்துகிட்டே இருக்கார். அடுத்து அண்ணன் அசோகன், அவரை வந்து பாக்கெட் நாவலின் அண்ணனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா
இன்னைக்கும் நானும் யுவகிருஷ்ணாவும் திரும்ப திரும்ப நாங்க பேசுறது அசோகன் அண்ணனோட ஜாப் கைடுலன்ஸ்ங்கிற பத்திரிக்கை. மிக மிக குறுகிய காலம்தான் பந்தது, ஆனா ஆபரும் பாய்ச்சலன் நிகழ்த்தினன் ஆகுது. தமிழ்ல அது சாத்தியமானு யோசிச்சப்ப சாத்தியம் ஆக்கினவர் அவர் வந்து அண்ணனோட வந்து தொடர்ந்து வந்து 40 ஆண்டுகளுக்கு மேல பயணப்படுறார். அதனால அவர் வந்தே ஆகணும்னு கேட்டோம், சம்மதிச்சாரு. கடைசியா மனுஷ் மனுஷ் பேரன் நானும் சிவகிருஷ்ணாவும் பேர கிடையாது. எங்களுடைய எல்லா நல்லது கெட்டதுலையும் தோல் கொடுக்கிற மனிதர். நேற்றுக்கு ரொம்ப 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 கிரிட்டிக்கலான சூழல், இன்னைக்கு கூட்டம் நடக்குமாங்கிற நிலைமை. அந்த நேரத்தில் தன்னுடைய ஆபீஸ்க்கு எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, யோ நான் இருக்கையான்னு சொல்லி அவர் வந்து செய்து இன்னைக்கு கூட்டம் நடக்குது. அதை தாண்டி சிறு பத்திரிகை உலகத்துல புழங்கினாலும் வெகுஜன இலக்கியங்களை அதற்கான அங்கீகாரத்தோட எல்லா நேரங்களையும் சொல்பவர் வந்து மனுஷ். அவரு இந்த மேடையில இருந்தே ஆகணும்னு நினைச்சோம், சம்மதிச்சு வந்துட்டார். இப்ப கடைசியான ஆனா முக்கியமான கேள்வி, அதற்கான ஆன்சர், நானும் சிவகிருஷ்ணாவும் எதுக்காக இந்த பாராட்டு விழாவை ராஜேஷ்குமாருக்கு நடத்தணும்? நல்ல கேள்வி. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் அதற்கான முழு உரிமையும் இருக்கு. நான் வந்து வேலூர் தான் நான் வளர்ந்தேன். பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு காலேஜ் போக மாட்டேன்னு டூ வீலர் மெக்கானிக் கடையில் அப்ரண்டிஸாக நான் போய் சேர்ந்தேன். அந்த கடை வந்து ஊரிஸ் காலேஜுக்கு பின்னாடி இருந்தது. ஒரு நாள் சம்பளம் 2 ரூபாய். வீட்டில் பயந்தாங்க நாசமா போயிடுவானோன்னு. ஆனா எனக்குள்ள வந்து ஒரு இலக்கு இருந்தது. அதனால நான் வந்து வீட்டை சம்மதிச்சு ஓராண்டு காலம் வந்து நாள் கூலி 2 ரூபாய்க்கு வேலை பார்த்து அடுத்த கல்லூரிக்கு போய் கல்லூரியில் நல்ல மார்க் வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைச்ச வேலையை தூக்கி போட்டுட்டு 500 ரூபாய் சம்பளத்தில் பத்திரிக்கை காலன வாழ்க்கைய ஆரம்பித்தேன். ஏறக்குறைய இதே காலத்தில் சென்னை அடிப்பாக்கத்தில் யுவகிருஷ்ணா வந்து பிளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில் அவர் இருந்தபோது அவரோட வீட்டிலையும் எல்லாருமே அவர்
என்னவா ஆகுவாரோன்னு பயந்தப்ப அவர் தெளிவோட சென்னை தினம் மலர் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயா வேலையை ஆரம்பித்தார். எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த தெளிவு ஏற்பட சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு நூல் தான் காரணம். இன்னி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே எப்போ வந்து டிப்ரெஷனுக்கு போனாலுமே அந்த நூலை தான் பேசுவோம். அந்த நூல் தான் எங்கள் ரெண்டு பேருமே பத்திரிகையாளனாக தான் ஆகணுங்கிற முடிவுக்கு கொண்டு போனது. அந்த நூல் ராஜேஷ்குமார் எழுதிய எவரெஸ்ட் தொட்டு பிழிடும் தூரம்தான். கத்தி இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் எழுத்து தான் சோறு போடுது. எழுத்து மட்டும்தான் சோறு போடுது. அதற்கு முழுக்கம் முழுக்கம் முழுக்க காரணம் ராஜேஷ்குமார். இன்னைக்கு ரெண்டு பேருமே சொந்த வீட்டில் இருக்கும். இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மூணு வேலை சாப்பிட்றோம். நைட்டில் நிம்மதியாக தூங்குறோம். மாச கடைசியிலையும் பர்சில் 100 ரூபாயாவது ரெண்டு பேருக்குமே இருக்கு. இந்த நிலைக்கு நாங்கள் வருவதற்கு முழுக்கம் முழுக்க முழுக்க ராஜேஷ்குமாரோட எழுத்துக்கள் தான் காரணம். அதனால் அவருடைய எழுத்துலகில் 50வது ஆண்ட ரெண்டு பேருமே கொண்டாடணும்னு நினச்சி கொண்டாடும். இது எங்களை வளர்த்து ஆளாக்கின வளர்ப்பு சந்தைக்கு நாங்கள் செய்கிற மரியாதை. இந்த விழாவை நீங்கள் எல்லாருமா சிறப்பிக்கணும்னு பணிவோட கேட்டுக்கிறோம். இனி விழா முறைப்படி ஆரம்பிக்கும். அந்த விழாவன் நடத்தவும் தொகுத்து வழங்கவும் வேதா கோபாலனை நான் கூப்பிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து அண்ணன் கிடையாது அப்பா. கிட்டத்தட்ட வந்து 2000 நாவல்களுக்கு மேலே எழுதி இருக்காரு. அவர்தான் வந்து இன்னைக்கும் ஆதன் நாவல்களின் பேர் அரசராக இருக்காரு, எம்பரர். ஆனால் அவரும் முதல் முதல்ல ஆத நாவல் எழுத ஆலை அதிலேந்து கேட்டுக்கிட்ட போது அவர் தன்னுடைய சகோதரியா நினைக்கிற வேதாகோபாலன் கிட்ட தான் சாப்டரை எப்படி பிரிக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை அவரே பதிவும் செய்திருக்கார். ஆக வேதாகோபாலன் இதை முறைப்படி நடத்துறது பொருத்தமாகவும் இருக்கும். அண்ட்
கடைசி பாமா கோபாலன் ஒரு மனிதர் எஸ்ஏபி ஷாக்கீர் ரங்கராஜனோட மனம் கவர்ந்த நிருபரா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவிட்டு அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி எழுத்துல பேரும் புகழும் வாங்கணும்னு பாடுபடக்கூடிய பாமா கோபாலன் எப்போதுமே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆக இது உங்கள் விழா, நம்ம விழா. நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.